ஆவணி மாதம் 2015 ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வெற்றிக்கு பின்னால இன்றைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பு மூன்றாவது பெரிய கட்சியாக இலங்கையில் தன்னுடைய ஆசனங்களை பெற்றிருக்குது. இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வெற்றியும் மக்கள் அளித்த வாக்குகளும் அதனுடைய பலாபலன்களும் இனி தமிழ் தேசிய கூட்டமைப்பு எப்படி அல்லது என்ன மாதிரியான தமிழ் மக்களுக்கு வழங்க வேணும் அல்லது தமிழ் மக்கள் எதை எதிர்பார்க்கிறார்கள் என்ற விஷயத்தை பற்றி ஒரு கலந்துரையாடல் சுய கலந்துரையாடல். இதில் கலந்து கொள்ள இருப்பவர்கள் முதலாவதாக அரசியல் ஆய்வாளர் திரு விஸ்வலிங்கம் சிவலிங்கம் அண்ணா என்னோட இருக்கிறார். அடுத்தது தேசம் ஆசிரியர் ஜெயபாலன் இருக்கார். வணக்கம் அண்ணா. வணக்கம் சுவலி. இந்த இலங்கை தேர்தலில் நடந்த ரிசல்ட்டுகளையும் இந்த தேர்தல் மக்கள் வாக்குகளையும் வச்சுக்கொண்டு உங்களோட அபிப்பிராயங்கள் கருத்துக்களை மக்களுக்கு சொல்லுவோம். இது இந்த தேர்தலில் மிக முக்கியமான ஒரு திருப்பு முனை என்று தான் நாங்கள் குறிப்பிட வேண்டும். ஏனெனில் இலங்கையினுடைய அரசியலில் மிக முக்கியமான அத்தியாயங்கள் இப்பொழுது திறக்கப்பட்டிருக்கின்றன. தென்னிலங்கையிலே நல்லாட்சிக்கான ஒரு அரசு தேவை என்பதை மக்கள் உறுதியாக தெரிவித்திருக்கிறார்கள். நல்லாட்சியினுடைய முக்கியமான அம்சங்கள் குறித்து மக்கள் மத்தியிலே பேசப்பட்டிருக்கிறது. இதுவரை காலமும் இனவாத அரசியல் இலங்கையினுடைய அரசியலின் முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருந்த நிலைமை இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறது. இதில் மிக முக்கியமாக குறிப்பிட வேண்டியது இந்த வாக்களித்த முறையை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட இனவாத சக்திகள் தனிமையாக அடையாளம் காணப்பட்டிருப்பதை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவது, இலங்கையினுடைய மொத்த சனத்தொகையின் அவருடைய அபிப்பிராயங்கள் எவ்வாறு மாறி இருக்கின்றன என்பது இதொரு எடுத்துக்காட்டு. உதாரணமாக இந்த மஹிந்த ராஜபக்ஷ அவருடைய தலைமையிலான ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி கட்சிக்கு 8 மாவட்டங்கள் அதிகளவு வாக்கை கொடுத்திருக்கின்றன. இதில் மிக முக்கியமானவை யாவுமே ஒரு கிராமப்புற பின்னணியை கொண்டவையாக இருக்கின்றன. மறுபக்கத்தில் கிட்டத்தட்ட 11 மாவட்டங்கள் இந்த ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான நல்லெண்ண அரசுக்கு ஆதரவாக வாக்களிக்கப்பட்டிருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்றால், கடந்த 30 வருட காலங்களில் இலங்கையினுடைய அபிவிருத்தியில் சில நகரங்கள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நகரங்களிலே வாழுகின்ற மக்களினுடைய கருத்துக்கள் மாற்றமடைந்திருக்கின்றன. அறிவு ரீதியாக அவர்கள் ஊழல் இவைகளால் தேசம் பாதிக்கப்படுவது அல்லது இந்த வர்த்தக சமூகம் இந்த ஊழல் காரணமாக அவர்களால் எதுவுமே செய்ய முடியாத நிலைமைகளை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். இதன் விளைவாக ஊழல் அவர்களுக்கு ஒரு முக்கிய பெரிய எதிரியாக காணப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் தான் இந்த வாக்குகளினுடைய அந்த நிலைமைகளை பார்க்கும் பொழுது நகர்ப்புற மக்கள் மிக அதிக அளவுக்கு இந்த ஊழல் இவற்றுக்கு எதிராக இவர்கள் வாக்களித்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. இதே போன்று தமிழ் பிரதேசங்களில் குறிப்பாக நாங்கள் வடக்கு மாகாணத்தில் பார்க்கும் பொழுது இந்த தமிழ் தேசியவாதம் அல்லது நாங்கள் குறிப்பிடுகின்ற தமிழ் குருந்தியவாதம் தமிழ் குருந்த தேசியவாதம் முழுமையாக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது அல்லது அந்த தோல்வியை நோக்கிய பாதைகள் தள்ளப்பட்டிருக்கிறது. ஏனெனில் தமிழர் தேசிய கூட்டமைப்பு தமிழ் தேசியவாதத்தை கைவிட்டு விட்டதாக முன்வைத்த குற்றச்சாட்டு பலர் எதிர்பார்த்தார்கள். அந்த குற்றச்சாட்டு வலுவானது, அதற்கு அதிகளவு ஆதரவு இருக்கும், 2-3 பாராளுமன்ற உறுப்பினர்களும் தெரிவு செய்யப்படுவார்கள் என்ற எதிர்பார்ப்பு காணப்பட்டது. ஆனால் வாக்களிப்பு நிலைமைகளை பார்க்கும் பொழுது அவர்கள் ஒட்டுமொத்தமாகவே தோற்கடிக்கப்பட்டிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. இது குறிப்பாக புலம்பெயர் நாடுகளிலே வாழுகின்ற ஒரு சாராருடைய எண்ண கருத்து முழுமையாகவே தோற்கடிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதில் என்ன நாங்கள் மிக முக்கியமாக அவதானிக்க வேண்டியது என்றால், தமிழர் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசியல் போக்கில் ஏற்பட்டுள்ள மாற்றத்தை தமிழ் மக்கள் ஆதரித்திருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் கொள்ள வேண்டும்.
இந்த மாற்றங்களோடு பார்க்கும் பொழுது இலங்கையில் நல்லாட்சிக்கான ஒரு ஆதரவு மாற்றமடைந்து வருவது போலவே தமிழ் பிரதேசத்திலும் ஒட்டுமொத்தமான இலங்கைக்குள் இந்த பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும். அது இலங்கையில் அமைகின்ற ஒரு அரசோடு இணைந்துதான் அந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதற்கான அடிப்படை தன்மைகள் அங்கு காணப்பட்டிருக்கின்றன. இதன் காரணமாகத்தான் இலங்கையிலே இப்பொழுது ஒரு தேசிய அரசாங்கம் ஒன்றை உருவாக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த தேசிய அரசாங்கம் ஒன்றினுடைய உருவாக்கத்துக்கு எதிரான சக்திகள் ஒரு அணியாக வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. எனவே இப்பொழுது இலங்கையினுடைய அரசியல் இனவாதத்தை தோற்கடிக்கின்ற ஒரு அரசியலாக மாற்றம் பெற்று வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த தேர்தல் இலங்கையினுடைய பொருளாதார கட்டமைப்பிலும் அரசியல் கட்டமைப்பிலும் சில அடிப்படை மாற்றங்களை தோற்றுவிக்கலாம் என நான் எதிர்பார்க்கிறேன். அந்த வகையில் இது இந்த தேர்தல் ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்று என்றுதான் நான் கருதுகிறேன். சரி, என்ன வரலாற்று முக்கியத்துவமான தேர்தல் என்று நீங்கள் கருதுவீங்கள்? ஏனென்றால் முக்கியமாக இலங்கையில் இனவாதம் வளர்ந்திருந்த காலகட்டத்தில் இனவாதத்தை தோற்கடிக்கிற ஒரு நிலைமையை நாங்கள் இப்போ வந்திருக்கிறோம். அதே போல் தமிழ் தேசியம் தன்னுடைய தமிழ் தேசியத்தை கைவிட்டு இலங்கைக்குள்ளே ஒரு தீர்வை நோக்கி போகிற ஒரு நிலைமையில வந்திருக்கிறோம்னு சொல்கிறீங்க. அது நல்ல விஷயம் மாதிரியும் இருக்குதுங்கிறது இப்போ பார்க்க. சரி, இந்த தேர்தலில் மக்கள் அளித்தது நீங்கள் சொல்கிறீங்கள், அவர்கள் எல்லாரும் இந்த தேசிய இனவாதத்துக்கு எதிராகவும் ஐக்கிய இலங்கைக்குள்ளேயும் தேசிய தமிழ் தேசியத்துக்கு எதிராகவும் தான் வாக்களித்தார்கள். அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணுங்கள். எப்படி தமிழ் மக்கள் இப்போ அரசியல்வாதிகள் அதை ஆதரிக்கிறார்கள், இல்லை தங்களை தமிழ் தேசியத்தை கிடைச்ச வெற்றியாகவே இல்லை அவர்கள் சொல்லிக் கொடுக்குறாங்க வெளிப்படையாக? இதே நாங்கள் உதாரணத்துக்கு பார்ப்பதாக இருந்தால் மைத்ரி அந்த ஜனாதிபதி மைத்ரி அவர்கள் தேர்தலில் போட்டியிட்ட பொழுது, ஜனவரி 8ஆம் தேதி தேர்தலில் போட்டியிட்ட பொழுது இனவாதத்துக்கு எதிரான கருத்துக்கள் மிகவும் அடிப்படையாகவே வெளிப்படையாக தெரிந்ததை நாங்கள் அவதானித்திருந்தோம். இந்த இந்த தேர்தல் இந்த ஆகஸ்ட் 17ல் இடம்பெற்ற தேர்தல் இனவாத சக்திகளை தனிமையாகவே அடையாளம் கண்டிருக்கிறது. உதாரணமாக இலங்கையினுடைய ஜனாதிபதி ஒருவர் இலங்கையினுடைய முன்னாள் ஜனாதிபதியை நோக்கி இனவாத அரசியலை நிறுத்துமாறு கோருவது மிகவும் மிக முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. எனவே இதிலிருந்து ஒன்று தெரிகிறது, இனவாத அரசியல் நாட்டினுடைய எதிர்காலத்துக்கு பொருத்தமானதல்ல என்பதை மக்கள் ஆதரித்திருக்கிறார்கள், அதை உணர்ந்திருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. சரி, இனி மறுபக்கத்துக்கு வருவோம். தமிழ் பிரதேசத்தில் தமிழ் தேசியவாதத்தின் நிலைமை என்ன என்பது? தமிழ் தேசியவாதத்தை கடந்த 60 ஆண்டுகளுக்கு மேலாக கையில் எடுத்திருந்த தமிழரசு கட்சியோ தமிழர் கூட்டணியோ தமிழர் கூட்டமைப்போ இன்று அந்த தமிழ் தேசியவாதத்தை கைவிட்டு விட்டதாக குற்றம் சாட்டி தமிழ் தேசியவாதத்தின் பாதுகாவலர்களாக தம்மை அடையாளப்படுத்திய ஒரு சாரர் தமிழ் மக்களால் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறார். அதே நேரத்தில் தமிழர் தேசிய கூட்டமைப்பு மக்களினுடைய அந்த பிரதேசத்தினுடைய அபிவிருத்தி தொடர்பாகவும் தன்னுடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தில் முதன் முதலாக சில அபிவிருத்தி திட்டங்கள் பற்றி அறிவித்திருக்கிறது. எனவே தமிழர் தேசிய கூட்டமைப்பினுடைய மாற்றங்களையும் மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். எனவே இலங்கையில் ஐக்கிய இலங்கைக்குள் பிளவுபடாத ஐக்கிய இலங்கைக்குள் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்கின்ற தமிழர் தேசிய கூட்டமைப்பினுடைய அணுகுமுறையை அவர்கள் ஏற்றிருக்கிறார்கள் என்றுதான் நாங்கள் கொள்ள வேண்டும். எனவே இதில் தமிழ் தேசியவாதம் என்ன தேவைக்கு இருக்கிறது, பிரிவினைக்காக இருக்கிறதா என்ற கேள்விகள் வேறு. ஆனால் தமிழ் தேசியவாதம் அந்த கோரிக்கையில் சில மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. ஏவாளர், நீங்கள் சொல்லுங்கள், என்ன நீங்கள் என்னத்தை அவதானிக்கிறீர்கள், உங்களுடைய கருத்து என்ன இந்த விஷயம் சம்பந்தமாக? அதாவது தமிழ் தேசியவாதம் இப்போ தோற்கடிக்கப்பட்டிருக்குதா? நானே அது தமிழ் தேசியவாதம் முன்பு இருந்த ஒரு இறுக்கமான நிலையில இருந்து தளர்த்தப்பட்டிருக்கின்ற வாதத்தோட நான் உடன்படுறேன் என்றால், சுமந்திரனுடைய வெற்றி என்ன பொறுத்த வரைக்கும் அதைத்தான் சொல்லியிருக்கு. சுமந்திரன் வெற்றிக்கு பிறகு நேற்று நன்றி தெரிவித்து வழங்கின உரையில கூட மிக தெளிவாக சொல்லியிருக்கிறார்,
வெறும் உணர்ச்சி வசப்பட்ட கோஷங்களுக்கும் இதுகளுக்கும் அப்பால மக்கள் ஒரு தீர்வை எதிர்பார்க்கிறார்கள், இணங்கின அரசியலை எதிர்பார்க்கிறார்கள் என்ற விஷயத்தை சுமந்திரன் சொல்லியிருக்கார். சுமந்திரன் தன்னுடைய அரசியல் வரவின் போது கூட, லண்டனுக்கு முதல் வந்திருந்த போது கூட சொன்ன விஷயங்கள் நேற்று வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அவர் தேர்தலில் நின்ற நோக்கமும் நோக்கத்தை வந்து இந்த தேர்தல் அவருக்கு சாதகமாக கொடுத்துருக்கு. அதே சமயம் ஸ்ரீதரனுடைய அமோக வெற்றியானது ஒரு கேள்விக்குரிய விஷயத்தையும் கொண்டு வந்திருக்குதுல. ஸ்ரீதரன் தேர்தலின் போது ரணில் விக்ரமசிங்காவையும் இந்த அரசாங்கத்தை நம்ப முடியாது என்ற அடிப்படையில் தான் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார். அப்ப அவருடைய வெற்றி என்றது வந்து ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையை தேசிய கூட்டங்கள் கொண்டிருக்கு. அதே நேரம் சிவலிங்கன்ன குறிப்பிட்ட தென்பகுதியில் நடந்த மாற்றங்கள், அது முற்றுமுழுதாக இனவாதத்துக்கு எதிராகவோ அல்லது மஹிந்த ராஜபக்சவுக்கு எதிரானதாகவோ என்னால் பார்க்க முடியல. ஒரு காரணம் வந்து இது வந்து அவர் மூன்றாவது தடவையாக தேர்தலில் நிற்கிறார். எப்பவுமே அது எந்த நாட்டிலையுமே தேர்தலில் முதல் நின்று வரைக்குள்ள எப்பவும் அது படிப்படியாக அந்த வாக்குகள் குறைஞ்சு ஒரு மாற்றத்தை நோக்கி மக்கள் போறதுக்கான சூழல் ஒன்று தான் இருக்குது. அதோட முதல் கடந்த தேர்தலில் 140 ஆசனங்களை ஐக்கிய மக்கள் சுதந்திரமணி பெற்றிருந்தது. அதில் பெரும்பாலான ஆசனங்கள் காலங்காலமாக ஐக்கிய தேசிய கட்சியினுடைய ஆசனங்கள், அது மீள பெற்றிருக்கு ஐக்கிய தேசிய கட்சி. தமிழ் அரசியல் தலைவர்களுக்கு வருவோம். தமிழ் அரசியல் தலைவர்கள் தேர்தலின் போது சொல்லப்பட்ட விஷயங்களை பார்ப்போம். ஒரு நாடு இரு தேசம், சமஷ்டி ஆட்சி, இனிமேலைக்கு நாங்கள் தேர்தலுக்கு வர தேவையில்லை, இந்த மூணு நாங்கள் முடிச்சிருவோம், இப்படி கருத்துக்கள் எல்லாத்தையும் சொல்லியிருக்கோம். இந்த தேர்தலில் பெற்றுப்போம். அப்போ இவர்களால் என்ன விஷயத்தை இப்போ தமிழ் மக்களுக்கு தாங்கள் சொன்ன தேர்தல் விஞ்ஞானத்தில் சொன்னதுக்கும் தேர்தல் காலங்களில் சொன்ன பிரச்சாரங்களுக்கும் என்ன விஷயத்தை இவர்கள் தமிழ் மக்களுக்கு வழங்க முடியும்? இதோட சேர்த்து நான் சொல்லியிருக்கேன். இன்னொரு விஷயமும் கேட்க பார்க்குறேன். இப்போ ஐக்கிய தேசிய அரசாங்கம் ஒன்று அமைக்கப்பட்டிருக்குது. அந்த தேசிய அரசாங்கத்தில் சிறுபான்மை கட்சிகளுடைய ஆதரவு இல்லாமலேயே இந்த தேசிய அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்குது. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில இந்த தேசிய அரசாங்கம் சிறுபான்மை மக்களுடைய நலன்களை எவ்வளவு தூரம் பாதுகாக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீங்க? உண்மையில் இது நல்ல கேள்வி. அதனால நான் இப்பொழுதுதான் ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் இடையில ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் கச்சாத்திடப்பட்டிருக்கிறது. அதனுடைய விவரங்கள் சிங்களத்தில் வந்திருந்தன, எனவே அது பார்க்க முடியவில்லை. ஆனால் என்னால் ஊகிக்க முடிகிறது, முதலாவது இலங்கை அரசாங்கம் என்கின்ற அந்த கட்டுமானத்தை, அரச கட்டுமானத்தை ஜனநாயகப்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த முக்கியமான அம்சம் அது பிரதிபலிக்கப்பட்டிருக்கு. நாட்டில் வாழுகின்ற தேசிய சிறுபான்மை இனங்களினுடைய ஜனநாயக உரிமைகள் தொடர்பாக ஒரு தெளிவான நிலைப்பாட்டை எடுக்காமல் ஒரு நல்லாட்சியை உருவாக்க முடியாது. எனவே தேசிய சிறுபான்மை இனங்கள் தொடர்பான தீர்வுகள் பற்றி அது ஒரு தெளிவான நிலைப்பாட்டுக்கு செல்ல வேண்டி இருக்கிறது. எனவே நாங்கள் இன்னும் ஒன்று எங்களுடைய கவனத்துக்கு கொள்ள வேண்டும் என்னென்னா, கிட்டத்தட்ட 196 பாராளுமன்ற ஆசனங்களில் 90 மேற்பட்ட ஆசனங்களை ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி பெற்றிருக்கிறது. இவர்கள் தேசிய அரசாங்கத்துக்கு எதிராக இருக்கிறார்கள். மற்றது தமிழ் மக்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதில் அவர்கள் மாற்று தீர்வுகளை வைத்திருக்கிறார்கள். அது இந்த ஐக்கிய தேசிய கட்சி தலைமையிலான இந்த நல்லெண்ண குழுவினுடைய கொள்கைகளுக்கு அவர்கள் வித்தியாசமாக இருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனெனில் மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தான் தொடர்ந்தும் பாராளுமன்ற உறுப்பினராக செயல்படுவேன் என்றும் பாதுகாப்பு தொடர்பான அம்சங்களில் தான் கூடுதலான கவனம் செலுத்துவேன் என்றும் குறிப்பிட்டதன் முக்கியமான அர்த்தம், இந்த அரசாங்கம் தமிழர் பிரச்சனையை தீர்ப்பதற்கான எடுக்கின்ற முயற்சிகளில் அவர்கள் மிகவும் கவனமாக இருக்க போகிறார். அதுல யூனிட்ரி ஃப்ரேம்வொர்க்குள்ளதான் இந்த தீர்வு காணப்பட வேண்டும் என்றதையும் அழுத்தமாக சொல்லி இருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தால் இந்த அரசாங்கம் இனப்பிரச்சனை தொடர்பாக தீர்க்க எடுக்கின்ற முயற்சிகள் படிப்படியாகத்தான் செல்லக்கூடும் என்பது என்னுடைய. இப்படி இது கேட்கல, இவை ஒரு இதுல இதே தொடர்பான இன்னொரு கேள்வி நான் பார்க்கிறேன்டா. இப்ப இந்த தேசிய அரசாங்கம் வந்து ஒரு
ஒரு முகமனுக்கு கூட இவர்களை அழைக்காததை வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? தமிழ் தேசிய கூட்டமைப்பு 16 இன்னைக்கு மூன்றாவது பெரிய கட்சி. இப்ப அவர்கள் இதுல பங்கு பெற்றுவார்களா இல்லையா தெரியாது. ஆனால் ஒரு கடந்த ஜனாதிபதி தேர்தலையும் சரி, இந்த பாராளுமன்ற தேர்தலையும் சரி, இவர்களுக்கு பூர்ண ஆதரவை வழங்கினவர். அப்படி இருந்தும் இவர்கள் இவர்கள் அழைப்பை விடாதது என்றால், இதை ஏற்கனவே கடந்த ஜனாதிபதி தேர்தலில் கூட இவர்களுடைய ஆதரவை வெளிப்படையாக கேட்கல என்ற ஒரு அதனால இதை நான் நினைக்கிறேன். ஜனவரி 8ஆம் தேதியில இருந்து நாங்கள் பார்ப்போமா இருந்த ஒரு தேசிய சபையை அவர்கள் கூட்டியிருந்தவர், அதில் சம்பந்தனும் இருந்திருக்க. எனவே அந்த தேசிய சபை வந்து கொள்கை வகுக்கின்ற ஒரு சபையாக இருந்தது. அந்த சபையில் தான் அங்கமைத்த சம்பந்தன் அவர்கள் இந்த தேசிய இனப்பிரச்சனை தொடர்பாக அவர்கள் சில முடிவுகளை எடுத்திருந்தவர்கள். அதன் காரணமாகத்தான் நீங்கள் குறிப்பிட்டது போல சம்பந்தன் அவர்கள் இந்த அரசாங்க இந்த பாராளுமன்ற காலத்தில் இந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் வரும் என்றதை நம்பிக்கையோடு குறிப்பிட்டதன் காரணம் அந்த மாதிரியான புரிந்துணர்வுகள் ஏற்கனவே ஏற்பட்டிருப்பது. எனவே இந்த கட்சிகள் அந்த அழைக்கப்படவில்லை என்பதற்கு சில அரசியல் காரணங்களும் இருக்கின்றன. ஏனால் என்னென்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியிலே தெளிவான நிலைப்பாடு இல்லாத சூழலில் அவர்கள் தங்களுக்குள் முதல்ல இந்த தேசிய இன பிரச்சனை தொடர்பாக ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்த பிற்பாடு தமிழர் தேசிய கூட்டமைப்போடு பேசுவது அவர்களுக்கு ஒரு அடுத்த கட்ட வாய்ப்பாக இருக்கலாம். ஏற்கனவே அதுக்கான தளங்கள் ஏற்பட்டிருக்கிற காரணத்தினால் நாங்கள் இதில் கூடுதலாக சந்தேகப்படுறதுக்கு அப்படி ஒண்ணுமில்லை. பாராளுமன்ற உறுப்பினர்கள் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி 95 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தார். ஆனா அவர்கள் அவ்வளவு 95 பேருமே தேசிய அரசாங்கத்துக்கு எதிராக போவார்கள் என்ற ஒரு நிலை இல்லத்தானே? ஆமாம், இப்போ அந்த 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 நிலைமை தான், அந்த அதுக்கு எதிரான நிலைமைகள் இப்பொழுது இருக்கின்றன. அதாவது கிட்டத்தட்ட 25-30 பேர் அல்லது பெரும்பான்மையோர் ஸ்ரீலங்கா இந்த முதல் படியை நாங்கள் அவதானிக்கலாம். ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியை அவர்கள் கலட்டி விடுவதற்கு, அதாவது இந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஒரு மிக முக்கியமான ஒரு அங்கத்தை வகிக்கிறது. ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இப்பொழுது கூற தொடங்கி இருக்கிறது இந்த இனவாத சக்திகள் எல்லாம் இந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியோடு தான் இருக்கின்றன. எனவே முதலில் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியை கலட்டி விடுவதற்கான வேலைகள் நடக்கின்றன. அப்ப இந்த முயற்சிகள் இருக்கும் பொழுது இந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியோடு உறவுகளை வைத்திருக்கின்ற ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் இருக்கிற சில சக்திகள் ஒரு கூட்டாகவும் ஏனையோர் இன்னொரு கூட்டாகவும் போவார்களாக இருந்தால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உத்தியோகபூர்வமான கட்சி ஒன்றாகவும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு உத்தியோகபூர்வமான அந்த முடிவுகளை ஏற்காத சக்திகள் ஒரு தனிய ஒரு அணியாகவும் இந்த நேரத்தில் தமிழ் தரப்பினர் குறிப்பாக தேசிய கூட்டமைப்பும் கூட்டமைப்பு தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாட எப்படி இருக்கவும் இனிமேலக்கி தமிழர் தேசிய கூட்டமைப்பு ஏற்கனவே அவர்கள் அந்த பாதைக்கு அவர்கள் வந்துட்டார்கள். அதாவது இலங்கை உதாரணத்துக்கு நாங்கள் பார்க்கலாம், இப்பொழுது தமிழர் தேசிய கூட்டமைப்பு தங்களுக்கு எதிர்கட்சி பதவியை தர வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது தெரிகிறது இலங்கை என்கின்ற அந்த ஒட்டுமொத்தமான பாராளுமன்ற கட்டுமானத்துக்குள் தான் இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த நிலைப்பாட்டுக்கு அவர்கள் வந்து விட்டார்கள். எனவே அவர்கள் இனி ஒரு புதிதான நிலைப்பாடு எடுப்பதற்கு அங்கு அவசியம் இல்லை. ஏனெனில் ஒரு இதை நான் எவ்வாறு குறிப்பிடுவதாக இருந்தால், உதாரணத்துக்கு 1997ஆம் ஆண்டு வரையும் மார்கரெட் தச்சர் அரசாங்கம் இருந்தது, ஜோன் மேஜர், அதுக்கு பிறகு மார்கரெட் தச்சர், அதுக்கு பிறகு ஜோன் மேஜர் போன்றோர் இருந்தவர்கள். அப்பொழுது ஸ்கொட்லாந்து தன்னுடைய சுதந்திரத்தை கேட்ட போதும் கன்சர்வேட்டிவ் கட்சி ஆட்சியில் இருந்த காரணத்தினால் அது வழங்க முடியவில்லை, அவர்களுக்கு எதிராக இருந்தார். 1997 டோனி பிளேர் அவர்கள் பிரதமராக வந்த பொழுது மத்திய அரசாங்கத்தில் ஒரு சாதகமான அரசு இருக்கும் பொழுது அவர்கள் அங்கு ஒரு வாக்கெடுப்பை நடத்தினார்கள் ஸ்கொட்லாந்து. அந்த வாக்கெடுப்பில்
அவர்கள் அதிகார பரவலாக்கம் அதிகம் வழங்கப்பட வேண்டும் என்பதற்கு மிக அதிக அளவிலான வாக்குகளை வழங்கியிருந்தார். அதே போன்றுதான் வட அயர்லாந்திலும் ஒரு தேசிய பேரவையை அவர்கள் உருவாக்குவது. அப்ப இந்த அதிகார பரவலாக்கத்துக்கு வாய்ப்பான அரசொன்று மத்தியில் இருக்கும் பொழுது இவர்கள் அதற்கு சாதகமான ஒரு சூழல் நிலைப்பாட்டை எடுத்து அது இணைந்து கொண்டார். இதே போன்ற நிலைமைதான் இப்பொழுது காணப்படுகிறது. அதாவது இலங்கையில் மத்தியில் இருக்கிற அரசு தேசிய இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கான ஒரு சாதகமான சூழலை வச்சிருக்கின்ற காரணத்தினால் இவர்கள் அதை பரீட்சித்து பார்க்க வேண்டிய ஒரு சூழலுக்கும் அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். நீங்க சொல்லுங்க, இப்ப தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ன செய்ய போறோம், இப்ப பாராளுமன்றத்துக்கு போராட்டம், இவர்களுடைய அப்ரோச் எப்படி இருக்க வேணும், எதை நோக்கி போவோம், ஏன்னா தமிழ் மக்களுக்கு இவ்வளவுத்தையும் சொல்லி போட்டு வந்திருக்கிறாங்கன்றது ஞாபகத்துல வச்சுக்கொண்டு சொல்லுங்க. இதுவரைக்கும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு வறட்டுத்தனமான ஒரு தேசியவாதத்தை விரும்பியோ விரும்பாமலோ முன்வைச்சிருந்தது. அதற்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புல இருந்த பாராளுமன்ற ஒரு பாராளுமன்ற குழுவும் காரணமாக இருந்தது. அதுல ஒருவர் தோற்கடிக்கப்பட்டும் இருக்கிறார். சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய தோல்வி வந்து விடயமாக பிரச்சாரப்படுத்தப்பட்ட விஷயம் வந்து சுமந்திரன் சம்பந்தருக்கு எதிராக ஒன்று தமிழ் இலங்கையுடைய தேசிய கொடியை உயர்த்தி பிடித்த ஒரு விஷயம், அல்லது சர்வதேச விசாரணை ஒன்று கொண்டு வரணும் போன்ற இந்த இந்த விஷயம் இந்த விஷயங்கள்ல தான் தூக்கி பிடிச்சவர் கொடும்பாவியும் இருக்கப்படும். ஆனா இதுக்கு இதுகளுக்கெல்லாம் அப்பால் போய் மக்கள் இதுகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்கள் இதுவரையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். ஏனென்றால் மக்கள் ஒரு தெளிவான ஒரு விஷயத்தை இதில் சொல்லியிருக்கிறார்கள். நீங்கள் போகின்ற பாதை இலங்கை பாராளுமன்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள், இலங்கையின் அரசியல் யாப்பு திருத்தப்பட வேண்டும் என்றது உண்மை. ஆனால் இப்போ இது அந்த யாப்பு இந்த அந்த ஸ்ட்ரக்சருக்குள்ள தான் நாங்கள் மேலே செய்கிறோம். இதையெல்லாம் ஏற்றுக்கொண்டபடியால் கூட்டமைப்பு இப்ப இந்த விஷயங்களை அழுத்தம் திருத்தமாக மக்கள்கிட்ட முன்வைக்க வேணும். நாங்கள் தேசிய கொடிக்கு தேசிய கொடியை ஏற்றுக்கொள்றோம், இலங்கை பாராளுமன்றத்தை ஏற்றுக்கொள்றோம், இதுக்குள்ளதான் நாங்கள் தீர்வான போறோம். இதுக்கு நினைக்கிறேன் இனிமேல் இந்த நழுவல் தனமான பேச்சு இந்த தவித்துக் கொள்றது நல்ல மண்ணு. இந்த தேர்தலுக்கு பிறகு சர்வதேச விசாரணை, இலங்கையில் நடைபெற்ற விசாரணைகள், தமிழ் மக்களுக்கு எதிராக இலங்கை அரசு எந்தவித உரிமை பகிர்வையும் செய்யாமல் போனால் நாங்கள் சர்வதேசத்தை கொண்டுடுவோம் என்று தேர்தலுக்கு முந்தி சம்மந்தப்பட்டிருக்கேன். அப்போ அந்த விஷயங்களுக்கு எல்லாம் என்ன நடக்க போகுது, அதற்கு எல்லாம் என்ன பதில் சொல்ல வைக்க போயிடும்? இது நான் நினைக்கிறேன் தமிழ் தேசிய கூட்டமைப்பு விசாரணையை வற்புறுத்தும். ஏனென்றால் இலங்கை அரசாங்கம் இன்னும் இனப்பிரச்சனை தொடர்பான ஒரு தெளிவான நிலைப்பாட்டுக்கு வரவில்லை. எனவே அதுதான் அவர்களுடைய ஆயுதம். அவர்கள் இந்த அரசாங்கத்தை பணிய வைக்கவும் தீர்வுக்கான அதாவது உதாரணத்துக்கு இன்டர்நேஷனல் கிரைசிஸ் குரூப் என்று சொல்லப்படுகின்ற அந்த அமைப்புகளுக்கு மற்றும் பல அமைப்புகள் விசாரணையை ஆரம்பிக்க வேண்டும் என்கின்ற வற்புறுத்தலே தொடங்கி இருக்கின்றன. இது விசாரணைக்கான காரணம் இலங்கை அரசாங்கம் இந்த தேசிய இனப்பிரச்சனை தொடர்பான ஒரு நிலைப்பாட்டுக்கு வருவதற்கான அழுத்தம் என்றுதான் நாங்கள் பார்க்கணுமே தவிர குற்றவாளிகளை தண்டிக்க அந்த மாதிரி நான் தேசிய கூட்டம் இதுல வந்து நாம என்றால் இந்த சர்வதேச விசாரணை நான் நினைக்கிறேன் இது ஒரு மங்கி போற ஒரு நிலைக்கு தான் இது வரும். என்றால் மைந்தபக்ஷ ராஜபக்ஷவுடைய அந்த நிலை வந்து இதை கீழிறங்கியது. அதனால அவருக்கு எதிரான இந்த விசாரணை என்றதும் பெரும்பாலும் அதுக்கு எதிரான ஒரு இதா தான் பார்க்கப்படுது. பெரும்பாலும் மங்கின நிலைக்கு தான் வரும். அடுத்தது அவருடைய வயது 68 இன்னும் ஒரு 10 வருஷம் தான் நாங்கள் எதிர்பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அவருடைய ஆயுளும் அதுக்கா இது இல்லாமல் போறதுக்கான வாய்ப்புகள் தான் இல்லாமல் போறது இல்லை. சர்வதேச விசாரணை கூட இலங்கைக்குள்ள பிரச்சனை சோட்டோ பண்றதுக்கான ஒரு ஒரு புஷ் இந்தியாவும் அமெரிக்காவும் தேர்தல் தேசிய கூட்டமைப்போட கதைச்சிருக்கு. தேர்தலுக்கு முன்பு மிகவும் நெருக்கமாக கதைச்சிருக்குது. ஜோன் கெரி வந்து கதைச்சிருக்கிற இந்தியாவோட அடிக்கடி கதைச்சிருக்குது. இதுக்கும் இந்த தேர்தலுக்கும் என்ன தொடர்பு, இந்த தேர்தல் வெளிவந்ததுக்கும் இந்த விஷயத்தையும் வச்சுக்கொண்டு இந்தியாவும் அமெரிக்காவும் இந்த தேசிய கூட்டமைப்பும் தமிழர்கள் உரிமை சம்பந்தமாகவும் என்ன விஷயங்கள் எடுக்கலாம்? இதுவும் இன்னொரு வகையிலே ஒரு நல்ல கேள்வி. ஏனென்றால் இந்த சர்வதேச குறிப்பாக இந்தியா அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு சீனாவினுடைய தலையீடு மிக முக்கியமான பிரச்சனையாக இருந்தது. எனவே இலங்கையிலே ஒரு சீன சார்பற்ற உதாரணத்திற்கு மைத்ரிபால சிறிசேனா அவர்களுடைய கருத்துப்படி அல்லது மங்கள சமரவீரனுடைய கருத்துப்படி
இலங்கை மீண்டும் ஒரு கூட்டுச்சேரா ஒரு அணிக்குள் தான் அவர்கள் செல்ல விரும்புகிறார்கள். எனவே அந்த வகையில் பார்க்கும் பொழுது அவர்கள் இந்த சீனாவினுடைய சீனாவுக்கு கிட்டவாக போகின்ற அரசியலை அவர்கள் தவிர்ப்பார்கள் என்பது தெரிகிறது. இது அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் மற்ற மேற்குலக நாடுகளுக்கும் ஒரு தேவையான ஒரு நிலைமையாக இருக்கிறது. அவர்களுக்கு அது போதுமானது. அதாவது சீனாவுக்கு ஆதரவான ஒரு தளமாக அது இருக்காமல் இருந்தால் அவர்களுக்கு அது போதுமானது. ஆனால் மறுபக்கத்தில் இலங்கை அரசின் தலைவராக ரணில் விக்ரமசிங்க அவர்கள் இருக்கிறதாலே மேற்குலக நாடுகளினுடைய பொருளாதார நடவடிக்கைகளை உள்ளு கொண்டு போவதற்கு அவர்களுக்கு அது வாய்ப்பாக இருக்கும். எனவே மேற்குலக நாடுகளினுடைய இரண்டு நோக்கங்கள் ஒரே நேரத்தில் நிறைவேற்றப்படுகின்றன. எனவே நாங்கள் இதே நேரத்தில் நீங்கள் கேட்ட தமிழர் தேசிய கூட்டமைப்பினுடைய அரசியல் நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் தமிழர் தேசிய கூட்டமைப்பு நீ அடுத்த 5 வருடத்துக்கு பிற்பாடுதான் தமிழ் மக்களிடம் போவார்கள் அரசியல் பேசுவதற்கு. இதற்கிடையில் இவர்கள் எடுக்கின்ற தீர்மானங்கள் யாவுமே இது வெளிநாடுகளினுடைய தீர்மானங்களோடு இணைந்ததாகத்தான் இருக்கும். இதில் முக்கியமாக அவர்கள் கூட நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் இந்த வெளிநாடுகளுடைய அழுத்தங்கள் இலங்கை அரசாங்கத்தை இந்த இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு கிட்ட கொண்டு வரும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். இவர்கள் அத மக்களை போராட்டத்துக்கு கொண்டு போற அளவுக்கு இவர்களுக்கு சக்தி இல்லை. அப்போ இதுக்கான மாற்று அடுத்த வழி சர்வதேச அரசுகளினுடைய அழுத்தங்களை பெற்றுக்கொள்வது. அவ்வாறானால் சர்வதேச அரசுகளினுடைய அழுத்தங்கள் அவர்களுடைய நலன்களில் இருந்துதான் வரும். எனவே இவர்கள் இந்தியாவினுடையதும் அமெரிக்காவினுடையதும் சில பிள்ளைகளாக இருந்து அவர்கள் இல்லை இல்லை இந்த பிரச்சனையை நீங்கள் இப்படித்தான் போங்கோ இது இல்லாது இது சாத்தியப்படாது என்கின்ற வகையில் அவர்களுடைய ஆலோசனைகள் செல்ல செல்ல இவர்களும் அதே அவர்கள் ஆலோசனை சொல்ல சொன்னால் இப்படி நீங்கள் தேசிய அரசாங்கத்தோ போக சொல்லி நாங்கள் போகவும் கூடும். அவர்கள் போகக்கூடும். ஆனால் இவர்களுக்கு இருக்கிற அரசியல் பிரச்சனைகள் அதாவது பாராளுமன்ற ஆசனங்களை தக்க வைக்கிறதுக்கான ஒரு நிலைமையும் இருக்கிறது. எனவே இதையும் வெளிநாடுகள் புரிந்து கொள்ளும். அப்போ அவர்கள் சொல்லுவார்கள் ரணில் விக்ரமசிங்க அவர்கள் சொல்லுகிறார் கிட்டத்தட்ட 60 தொழில்துறை வலயங்களை நாடு முழுவதும் அவர் கொண்டு வரப்போகிறேன் என்று தேர்தலில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அவர்கள் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அதிகளவு தணிக்கும். அதாவது தமிழ் தேசியவாதத்தினுடைய அந்த கூர்மையை அவர்கள் தணிப்பார்கள் என்ற கூடுதலான வேலை வாய்ப்பு மற்றும் கல்வி வசதிகளை அதிகரிக்க திட்டங்களை கொண்டு வரும் பொழுது இந்த தமிழ் தேசியவாதத்தினுடைய கூர்மை தணியும் பொழுது தேசிய கூட்டமைப்புக்கு அது ஒரு நீங்கள் இந்த சர்வதேச தலையீடுகள் என்றது தவிர்க்க முடியாமல் இருக்கத்தான் போகுது. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆப்பிரிக்க நாடுகள் பெரும்பாலும் வந்து இன்னைக்கு சைனாவுன்ற கால் பதிக்கப்படாத ஆப்பிரிக்க நாடுகளே இல்லை என்று சொல்லுற அளவுக்கு இருக்குது. ஆனால் இந்த ஆப்பிரிக்க நாடுகளில் அமெரிக்காவிலும் பார்க்க இன்றைக்கு கூடுதலாக முதலீடுகளை செய்திருக்கிறாங்க. ஆனால் இந்த சர்வதேச நாடுகள் என்று சொல்கிற இந்த மேற்கு நாடுகள் முற்றுமுழுதாக இலங்கையை கையாளுற ஒரு விஷயம் வந்து அது சைனாவுக்கும் மேற்கு நாடுகளுக்கும் உள்ள பிரச்சனை என்றால் சைனா தன்னுடைய மூலதனத்தை வழங்குகின்ற போது சைனா அரசியல் ரீதியான தலையீடுகளை சைனா மேற்கொள்றது இல்லை. ஆனா இந்த மேற்கு நாடுகள் வந்து இந்தியாவும் முற்றுமுழுதான ஒரு தலையீட்டை எப்பவும் வச்சிருக்கிற போக்கொண்டு இங்கேயும் இருக்குது. இவர்கள் இன்னைக்கு இவர்கள் ஈராக்காக இருந்த ஜிம்பாப்வேயா இருந்த சிரியாவே எல்லாம் இவர்களுடைய வழிகாட்டல தான் போனது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற நிலைமை வந்து மிக மோசமான நிலைக்கு போயிருக்கு. மனிதன் ரணில் விக்ரம சொல்கின்ற இந்த சுதந்திர வர்த்தக வலயம் போன்ற பொருளாதார வலயங்கள் வந்து இது மக்களை இன்னும் சுரண்டுறதுக்கான ஒரு ஒரு வழியா மாறுறதுக்கு கண்ணாலம் எடுக்காது. இன்னைக்கு இலங்கையில மிக சுரண்டப்படுற மக்கள் சுதந்திர வர்த்தக வலயத்துல தான் இருக்கிறார்கள். இதை நாங்கள் வந்து முற்றுமுழுதாக பொசி நிச்சயமா எங்களுக்கு வேலை வாய்ப்புகள் தேவை. ஆனா இந்த அபிவிருத்தி திட்டங்கள் வந்து கீழ்மட்டத்தில் இருந்து வரக்கூடிய தன்மை ஒன்றை கொண்டு வர்றதுக்கான முயற்சிகள் செய்யப்படணும். இதில் மிக முக்கியமானது நாங்கள் இதை பார்த்து கொண்டிருக்கிற நேர்கள் வந்து விளங்கி கொள்ளக்கூடாது நாங்கள் அரசாங்கத்தினுடைய
நடவடிக்கைகளை ஆதரித்து நிற்பதாகவோ அல்லது கூட்டமைப்பை ஆதரித்து நிற்பதாகவோ அல்ல, இன்றைக்குள்ள மாற்றங்கள் தானிவைகள் என்பதோடு மட்டும் நாங்கள் நிறுத்திக்கொள்வோம். ஆனால் இலங்கையில் ரணில் விக்ரமசிங்க அவர்களுடைய தலைமையிலான அரசு மேற்கு சார்பான ஒரு நிலைப்பாட்டை எடுக்கும் பொழுது நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கான ஒரு புதிய விழிப்புணர்வு கொண்ட ஒரு அரசியல் இயக்கம் அங்கு தேவையானது என்பது மிக முக்கியமானது. அது இந்த நல் இந்த மைத்ரிபால சிறிசேன அவர்களுடைய தலைமையில் உள்ள அரசுக்குள் அந்த சக்திகளும் இணைந்திருக்கின்றன. இந்த இந்த சக்திகள் உதாரணமாக நாங்கள் ஜேவிபியை எடுத்துக்கொண்டால், ஜேவிபி இந்த ஐக்கிய தேசிய கட்சியினுடைய இந்த பாதைக்கு மிகவும் ஒரு 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 பிரேக்கிங் மெக்கானிசம் என்று சொல்லப்படுகின்ற அந்த வேலையை அவர்கள் செய்வார்கள். இதே போன்று தமிழர் தேசிய கூட்டமைப்பு இனியும் தமிழ் மக்களினுடைய குத்தகைதாரராக இருக்க முடியாது என்பதற்கு தமிழ் மக்கள் மத்தியில் இருந்தும் அந்த மக்களினுடைய அடிப்படை வாய்ப்புகளை அபிவிருத்தி செய்வதற்கான புதிய விழிப்புணர்வு கொண்ட இயக்கம் ஒன்று தோற்றுவிக்கப்பட வேண்டும். தமிழர் தேசிய கூட்டமைப்பினால் இதை செய்ய முடியாது, ஏனெனில் அவர்களால் 60 வருட காலமாக அவர்கள் அதற்கான அந்த அடிப்படைகளை அவர்கள் தோற்றுவிக்கவில்லை. ஏனெனில் அவர்களுக்கு அந்த மாதிரியான சிந்தனை இருக்கிறது. அவர்களை பொறுத்தவரை அப்பு காத்த அரசியலுக்கு வெளியால் அவர்கள் சிந்திக்க தெரியாதவர்கள், அப்படியான அரசியல் தான் அவர்கள் செய்து கொண்டு வரவர்கள். சரி, இலங்கையில தேர்தல் முடிவுகள் வந்திருக்குது. தமிழர் தேசிய கூட்டமைப்புக்கு நீங்க சொல்ல வேண்டிய கருத்து ரெண்டு பேரும், தமிழர் தேசிய கூட்டமைப்பு இவ்வளவு காலம் இருந்த நழுவல் தனமான அரசியல் இதுகள்ல இருந்து வெளியில வந்து தான் செய்கின்ற அரசியலை வெளிப்படையா மக்கள் முன்னால வைக்க வேணும். இந்த மக்கள் அதுக்கு சார்பா சாதகமா வாக்களித்திருக்கிறபடியால் தாங்கள் இன்ன அரசியல் தான் செய்கின்றோம், இன்ன விஷயத்தை தான் அரசாங்கத்திட்ட கேட்கிறோம், இதுக்காக நாங்கள் அரசாங்கத்தோட இணைந்து வேலை செய்யறதுக்கும் தயார், இப்படியான இந்த விஷயங்களை வந்து ஓப்பன் சட்ட தெளிவா வைக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த திரைச்சீலைக்கு பின்னுக்கு இருந்து பேசுற விஷயங்கள், திரைச்சலை பின்னுக்கு நடக்கிற எல்லா விஷயத்தையும் சொல்ல வேண்டும்ன்றது அவசியம் இல்ல. ஆனால் முக்கியமான மாற்றங்கள் வந்து மக்களோட கலந்துரையாடப்படும். அதே நேரம் முக்கியமாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்குள்ள கலந்துரையாடப்பட்டு அவர்களுக்கு ஒரு அரசியல் கலாச்சாரம் ஒன்றை வச்சிருக்கோன்னு. ஏன்னா ஸ்ரீதரன் ஒரு விஷயத்தை சொல்றதும் சுமந்திரன் இன்னொரு விஷயத்தை சொல்றதும் போன்ற எதிரும் புதிருமான கருத்துக்கள் வெளிவாரத உண்மையில ஜெயபாலன் குறிப்பிட்டது போல தான் தமிழர் தேசிய கூட்டமைப்புக்குள் காணப்படுகின்ற பிரிவினைவாத சக்திகள், அவருடைய வாத்திய அலங்காரங்கள் வித்தியாசமாக இருக்கிறதே தவிர பிரிவினைவாத சக்திகள் பலமாக தமிழர் தேசிய கூட்டமைப்புக்குள் இருக்கின்றன. இதன் காரணமாகத்தான் தமிழர் தேசிய கூட்டமைப்பு ஐக்கிய இலங்கைக்குள் இந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்கின்ற முயற்சிகளை எடுக்கும் போது இவர்கள் மிகப்பெரிய தடையாக மாறுவார்கள். இந்த ஆரம்பத்திலேயே தமிழர் தேசிய கூட்டமைப்பு ஜவஹர்லால் நேரு குறிப்பிட்டது போல ஒரு தெளிவான நிலைப்பாட்டை, ஐக்கிய இலங்கை என்றால் அது எவ்வாறான இலங்கை, ஐக்கிய இலங்கைக்குள் அதாவது பிளவுபடாத இலங்கை என்று கூறினால் அது எவ்வாறு பிளவுபடாத இலங்கை, இந்த அதிகார பரவலாக்கம் என்று கூறினால் இலங்கையில் வாழ்கின்ற இதர தேசிய இனங்கள் தொடர்பாக தமிழர் தேசிய கூட்டமைப்பினுடைய நிலைப்பாடு என்ன, தமிழர் தேசிய கூட்டமைப்பு பிளவுபடாத இலங்கைக்குள் இந்த பிரச்சனையை தீர்ப்பதாக இருந்தால் இந்த பிளவுபடாத இலங்கையினுடைய பொருளாதார கட்டுமானம் அரச கட்டுமானம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பது குறித்த விவாதங்களுக்குள் செல்ல வேண்டும். ஆனால் நான் தமிழர் தேசிய கூட்டமைப்பு அவ்வாறான ஒரு சிந்தனையை வைத்திருப்பதாக என தெரியவில்லை. ஆனால் இதற்கான விவாதங்கள் இல்லாவிடில் தமிழர் தேசிய கூட்டமைப்பு சரிந்து அதனுடைய ஆதரவு சரிந்து புதிய சக்திகள் வளைவதற்கான வாய்ப்புகளை இந்த 5 வருட கால ஆட்சி வழங்கும் என்றுதான் நான் எதிர்பார்க்கிறேன். அதுக்கு மேலாக நாங்கள் நினைக்கிறோம் தமிழ் கருத்து கலத்தின் கருத்தாக சர்வதேச விசாரணைகள் வேண்டும், சர்வதேசம் தலையிட வேண்டும், சர்வதேசங்கள் நம்முடைய தமிழர் பிரச்சனைக்கு உதவ வேண்டும் என்று சொல்ற தமிழ் தேசிய கூட்டமைப்பு சர்வதேசத்திடமிருந்து எதிர்பார்ப்பது என்ன என்பதையும் பட்டத்த தெளிவாக மக்களுக்கு வைக்க வேண்டும். சர்வதேச விசாரணை சம்பந்தமாக நாங்கள் என்ன நிலைப்பாடு இருக்கிறோம் என்றதையும் விசாரணை வைக்க வேண்டும். அமெரிக்காவை கூப்பிடுறதுன்னு சொன்னாலும் கூப்பிடுங்க, ஆனால் அமெரிக்கா விட்டு நாங்கள் என்ன விஷயத்தை எதிர்பார்க்கிறோம், அமெரிக்காவிட்டு நாங்கள் என்னத்தை அமெரிக்காங்கிறது தர வேணும் அதையும் வெளிப்படையாக வைங்கோ.
பக்கத்துல இருக்க இந்தியாவோட டீல் பண்றோம் நிறைய சொல்றீங்கள். அந்த இந்தியாவோட என்னத்தை எதிர்பார்க்கிறீர்கள், நீங்கள் என்னத்தை கேட்டிருக்கிறீர்கள், இந்தியா என்ன விஷயத்தை உடன்படுது, இது மக்களுக்கான தீர்வு, இந்த விஷயங்களை மக்களுக்கு தெளிவுபடுத்துங்கன்னு சொல்லி, இதுதான் தமிழ் கருத்து களத்தின் இன்றைக்கு நாங்கள் வெளியிடுற இலங்கையில் நடைபெற்ற 17ஆம் தேதி நடைபெற்ற தேர்தல் சம்பந்தமான கருத்துக்கள். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் வணக்கம்.